பகுஜன் திராவிட கட்சியின் வேட்பாளர் மா பழனிசாமி அவர்களுக்கு தலைப்பாகை கட்டி இடுப்பில் வாள் ஏந்தி வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து ஒரு கட்சி தமிழகத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. பல பெரிய கட்சிகளுடன் பகுஜன் திராவிட கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியும் 7 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சீக்கிய மதத்திற்கு மாறிவிட்டதாக கூறிக்கொள்ளும் 7 தமிழர்கள் இக்கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த 7 பேரும் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள். சமூக ஒடுக்குமுறை காரணமாக மதம் மாறியதாகவும் விவசாயிகள் போராட்டத்தில் சீக்கியர்கள் ஆற்றிய பங்கு தங்களை சீக்கிய மதத்தை நோக்கி ஈர்த்ததாகவும் கூறுகிறார் இந்த கட்சியின் தலைவரும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான கொற்கை பழனி சிங் என பெயரை மாற்றிக்கொண்ட பழனிசாமி. நிறைய பேர் வந்து இங்கே வந்து தமிழகத்தில் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு சேர்ந்தவங்க. இவங்க இங்கே உள்ள சூழல் வந்து இங்கே என்ன தான் சமூக நீதி சுயமரியாதை பேசினா கூட இங்கே உள்ள ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து இன்னும் வந்து சாதிரியான ஒடுக்குமுறை நடந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக தென் மாவட்டங்களை தொடர்ந்து எழுதுக்கப்பட்ட நபர்கள் சாதிய படுகொலைகள் வேங்க வேயல் நிறைய சொல்லலாம். அருந்ததிகள் குறவர்கள் வன்னார்கள் பல்லர்கள் பறவைகள் அருந்ததிகள் ஏகப்பட்ட பேர் வந்து சாதிரியான துன்பு ஆளாகிறாங்க. அது அதுதான் அவங்க இன்ஸ்பிரேஷனாக கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து போகும்போது நேரடியாக நாங்கள் அந்த விவசாய போராட்டத்தை நாங்கள் பார்த்து கலந்துக்கிட்டு நிறையா தான் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். நாடு முழுவதும் உள்ள திராவிடர்களை ஒன்றிணைக்கவே பெரியார் கான்சிராம் கொள்கையை எடுத்துச் செல்ல இந்த கட்சியை தொடங்கியதாக கூறுகிறார் கட்சி நிறுவனர் ஜீவன் சிங். பாகுபாடற்ற சுதந்திர ராஜ்யத்தை அடைய முடியும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் தேசம் முழுவதும் சுமார் 40 தொகுதிகளில் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றோம். எங்களுடைய பிரதான கட்சியினுடைய கொள்கை சமூக மாற்றமும் பொருளாதார விடுதலையும். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கொத்து கொத்தாக தமிழகம் மட்டுமல்ல கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திர பிரதேசத்தில் ஜார்க்கண்டில் மத்திய பிரதேசத்தில் போன்ற அனைத்து பகுதிகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சுயமரியாதை தேவை என்ற அவசியத்தில் கலாச்சாரத்தை மாற்றி கலாச்சார மாற்றத்தை நோக்கி நகன்று கொண்டிருக்கின்றார்கள். சீக்கிய மதத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும் சட்ட ரீதியாக தங்கள் பெயரை சீக்கிய மதம் சார்ந்து மாற்றுவதில் சிக்கல் இருப்பதாக இந்த கட்சியின் வேட்பாளர்கள் கூறுகின்றனர். பழனி சிங் என்ற பெயரில் போட்டியிட விண்ணப்பித்த போது போதிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி அனுமதி மறுக்கப்பட்டதால் தனது இயற்பெயரிலேயே போட்டியிடுவதாக தெரிவித்தார் பழனிசாமி. அதே நேரம் கன்னியாகுமரியில் போட்டியிடும் தமது கட்சியின் வேட்பாளர் ராஜன் சிங் என்ற பெயரிலேயே போட்டியிடுவதாக அக்கட்சியின் தேசிய தலைவரான ஜீவன் சிங் கூறினார்.